ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் யம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு தாளிச்சிக்கலாம், கூடவே கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சு கடலைப்பருப்பு நல்லா செவக்கட்டும். ஒரு 5-6 மிளகாய் நான் போட்டிருக்கேன். பீட்ரூட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்றனால இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை அதிலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நைஸாக கட் பண்ணது, ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்க்கும் போது பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இது கூடவே நம்ம இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து வெங்காயத்திலே சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போவே சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போது துருவி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணுறதோட இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. பொரியல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போட்ட எல்லா வெங்காயம் பருப்பு போட்ட உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பீட்ரூட் கூட நல்லா கலந்துடலாம். இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி திறந்து பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கா அப்படின்னு. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுத்து. இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க, அப்போ தான் சீக்கிரம் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பராக அந்த பருப்பு இந்த தேங்காயோடு சாப்பிடும்போது பீட்ரூட் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி.